ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்கார காமாட்சியே, ஓம் சக்தியே பங்கார அடிகளே, ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே, ஓம் ஓம் சக்தியே பங்கார அடிகளே, ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 53வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற August 5, 6 மற்றும் 7 தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. மண் மணக்க மனம் குளிர, ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதிபராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி, அனைவரும் கருவறையில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம், அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. வருகின்ற August 5 திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி, August 6 செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு, August 6 செவ்வாய்க்கிழமை மற்றும் 7 புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலாபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம். இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய ஆடி அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களின் ஆசி வேண்டி மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்தில் நடைபெறும் அமாவாசை வேள்வியில் கலந்து கொள்வோம், பலன் பெறுவோம். நம் இல்லங்களில் முன்னோர் வழிபாடு செய்வோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் மட்டுமே வழிபாடு செய்தால் போதாது. எல்லா நாட்களிலும் வழிபாடு செய்வது உன் கடமை. உள்ளம், ஆன்மா, தெய்வம் என்ற உணர்வுகளை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் இன்று ஆடி அமாவாசை விழா மற்றும் நாளை கருவறை பணியை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்த சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர். வணக்க சித்தி, என் பேர் லதா, ராமநாதபுரம் மாவட்டம் 6 8 பரமக்குடி மன்றத்திலிருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி தொடர்ந்து 25 வருஷமாக அம்மாவோட பணியில் இருக்கோம். அம்மா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 2000 அருள்வாக்கு கேட்க வந்தோம். அப்போ சொன்னாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு தொண்டரும் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் அருள்வாக்கு கேட்கல, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மிகப்பெரிய பதவிக்கு வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் அன்ற அப்துல் கலாம் ஐயா வந்து ஜனாதிபதியாக வந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா
அம்மாவை வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை நவராத்திரி விழாக்கு பார்த்துட்டு போகிறோம். வியாழக்கிழமை அம்மா இல்லை, அதை வந்து எங்களால் தாங்கிக்க இன்னமுமே எங்களால் தாங்கிக்கிறவே முடியல. சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில், வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா இப்படி என்னை விட்டுருக்கியே, ஏதாவது எனக்கு செய்யுமா அப்படின்னு சொல்லி சொல்லியில அம்மா எனக்கு வேலையை கொடுத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆளாக நடமாட விட்டுச்சு. சுற்றி பரமக்குடிக்கு வர்ற பரமக்குடியிலேருந்து மருவத்தூர் வர்றதுன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி, தாய் வீட்டுக்கு வர்ற மாதிரி வருவோம் சுற்றி. இப்போ அம்மா இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய குறையாக இருக்குது சுற்றி. அது போக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து அருள்வாக்கு கேட்போம். அருள்வாக்கு கேட்கையில் அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 2000 கேட்கையில் பழையபடியும் வந்து கேட்கல, அம்மா சொன்னாங்க. அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு வந்து கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு மன்றத்தை அமைச்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டேன். அம்மா வந்து மன்றத்தை கட்டியே கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் அப்படி மன்றத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கையில் அம்மாவை வந்து இன்னைக்கு பார்க்க முடியல சுற்றி, எங்களுக்கு பெரிய இழப்பு சுற்றி. அது போக நாங்கள் வந்து கேட்டதெல்லாம் அம்மா கொடுத்துருக்கு, அம்மா எனக்கு வேலையை கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் என் தம்பிக்கு ஒரு கல்யாணம் அமையணும்னு சொல்லி வந்து கேட்டேன், கல்யாணத்தை கொடுத்துருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் அமையணும் அப்படின்னு சொல்லி அமையல. அம்மாட்ட வந்து செப்டம்பர் அம்மாவோட மனநாள் அன்னைக்கு வந்து கரெக்டாக நான் அதாவது மார்ச் 3 அம்மா பிறந்த நாளைக்கு வந்து பாத பூஜை பண்ணி அம்மா என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை கொடுமான்னு சொல்லி கேட்டேன். அம்மாவோட மனநாள் அன்னைக்கு அதுக்கு கல்யாணம் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு சத்தி. ஒவ்வொரு விஷயத்துலேயுமே எங்கள் வீட்லேயும் சரி, எங்களுடைய மன்றத்துலேயும் சரி, குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை, வீடு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வீடு, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்னு சொல்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இன்னைக்கு நடமாடும் தெய்வமாக அம்மா எங்கள் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.